என் பேர் கோமதி. நான் நீலாங்கரையில் இருக்கேன். 4 வருஷமாக நான் பேரா பவர் லிஃப்டிங்கில் பண்ணிகிட்ருக்கேன். 2 ஸ்டேட் அட்டன் பண்ணியிருக்கேன். கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். ஸோ நேஷ்னலில் வந்து 4th கிளாஸ் வந்திருக்கேன். இப்போ இந்த மாதம் இந்த வருஷத்தில் வந்து நேஷ்னல் நடக்குது பெங்களூரில். எங்களுக்கு என்னென்னா, இப்போது ஒவ்வொரு தடவையும் ஈவெண்ட் நடக்கும்போது எங்களுக்கு எந்த நீட்ஸும் கிடையாது. ஸோ நாங்களாக ஓன் மணி போட்டு தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு மணி எதுவுமே இல்லை. ஸோ கவர்மெண்ட்டை பார்த்துட்டு அட்லீஸ்ட் எங்களுக்கு ஜாபு இல்லை ஏதாவது ஸ்பான்சர்ஷிப்பு ரெகுலராக வர மாதிரி ஏற்பண்ணி கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்கும். வசதியாக இருக்கின்றதை விட உதவியாக இருக்கும். என் பேர் கஸ்தூரி. நான் சென்னையில் இருக்கிற பெரம்பூரில் இருக்கேன். நான் 2018 தான் சாம்பியன்ஷிப் பவர் லிஃப்டிங்கில் ஜாயின் பண்ணேன். 2 ஸ்டேட்டில் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். 2019 நடந்த நேஷ்னல் பேரா பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து சில்வர் மெடல் அடிச்சிருக்கேன். அத்லெட்ஸ்லேயும் வந்து 2 ஈவெண்ட்லேயும் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். என்னென்னா, இப்போ வந்து உமன்ஸ் வந்து நிறைய எங்களை மாதிரி பசங்களாம் வெளியே வரமாட்டாங்க. ஸோ அவங்களும் வெளியே வரணும். எங்களை மாதிரி ஆட்கள் எங்களை பார்த்து மோட்டிவேட் ஆகிட்டு வந்தாலும் அது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம்தான். எனக்கு மேற்கொண்டு பண்ணணும், என்னுடைய எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒலிம்பிக் போகணும் அப்படின்னு தான் என்னுடைய மெயின் எய்ம்பு. பட் அதுக்கான வசதி என் ஃபேமிலிலையும் இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் நாங்களே ஸ்பான்சர் பண்ணி நாங்களே போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது மூலயமா கவர்மெண்ட் நாலேஜுக்கு போச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஸ்பான்சரோ இல்லை ஏதாச்சும் ஒரு பர்மனெண்ட் ஜாப் கிடைச்சாலோ மேற்கொண்டு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு பெரும் உதவியாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக அடுத்த நேஷ்னல், இப்போ வர 2021 வர நேஷ்னலில் கண்டிப்பாக நாங்கள் கோல்டு அடிப்போம். தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக பதக்கம் வாங்கி தர்றோம். அந்த ஹோப் எனக்கு இருக்குது. தமிழ்நாடு பாரா ஒலிம்பிக் விளையாட்டு சங்கத்தின் மூலமாக 3வது தமிழ்நாடு பாரா பவர் லிஃப்டிங் விளையாட்டு போட்டிகள் வந்து வெற்றிகரமாக நடைபெற்றது. இதில் வந்து தமிழக அளவில் பார்த்திங்கன்னா 60க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் பிரிவில் எடை அடிப்படையில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக பாரா பளுத்தூக்கும் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. இதில் சாதனை செய்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தேசிய போட்டிக்கு தகுதி பெற உள்ளனர். தேசிய போட்டி வருகின்ற மார்ச் 19-21 கர்நாடகாவில் நடைபெற இருக்கிறது. அந்த விளையாட்டு போட்டிகளை தமிழகத்தில் இப்போ நடந்த விளையாட்டு போட்டியில் சாதித்த விளையாட்டு வீரர்கள் தமிழகத்து அளவுக்கு சாதிச்ச இவங்க தேசிய அளவில் சாதித்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பாங்கன்னு தமிழ்நாடு பாரா ஒலிம்பிக் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். என் பேர் மெட்டில்டா. நான் அது வந்து 3வது முறை வந்து இந்த பவர் லிஃப்டிங்கில் கலந்துக்கிறேன். பவர் லிஃப்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா 1st 2 இயர்ஸ் வந்து கேர்ள்ஸ் 3 பேர் தான் இருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தா கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வர போகிற பவர் லிஃப்டிங்கில் பாய்ஸ்க்கு ஈக்குவலாக கேர்ள்ஸ் வருவாங்கன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வருவாங்க. இதே மாதிரி நேஷ்னல்ஸும் வந்து கேர்ள்ஸ் நிறைய பேர் கலந்துக்கிட்டு மெடல் வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இப்போ கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் வந்து 74 kg தூக்கி இருக்கிறாங்க. அதுவே பெரிய விஷயம். அண்ணா போக போக நாங்கள் 100 kg கூட தூக்கத்துக்கு ட்ரை பண்ணுவோம். இதில் இது வந்து உண்மையாலுமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் போக போக ஹெல்த்துக்கும் நல்லா இருக்குது. இன்னும் நமக்கு எனர்ஜி ஃபிட்னஸ்க்கும் நல்லா இருக்குது. அதனால் பெண்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். பர்சனலாக தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து ஆக்சுவலி 1st ஃபிட்னஸ்க்காக வந்த உள்ள, அப்புறம் பார்த்து அப்படியே எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆரம்பிச்சேன். இப்போ தேசிய அளவில் நடைபெறக்கூடிய பாரா பவர் லிஃப்டிங் போட்டிக்கு வந்து இங்கே வந்து செலெக்ஷன் வந்து ஸ்டேட் லெவலில் பண்ணாங்க. இதில் நாங்கள் வந்து ஜென்ஸில் வந்து எங்கள் வீட்டு கேட்டகரியில் நான் செலெக்ஷன் ஆகியிருக்கேன். நேஷனலில் வந்து மெடல் அடிக்கணும், 1st மெடல் அடிக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய அச்சீவ்மெண்ட்டு. ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நிச்சயமாக நாங்கள் எடுப்போம். நேஷ்னல் லெவலில் வந்து மெடலை ஃபஸ்ட் மெடல் அடிக்கணும்னு என்னோடய குறிக்கோள். நான் நம்பிக்கை இருக்குது, வின் பண்ணிடுவேன்னு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 10 வருஷம் ஒரு ட்ரைனிங் எடுத்து ரொம்ப ஒரு இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 3-4 வருஷம் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு உண்டான பலன் என்னென்னு கேட்டோம்னா, எங்களுக்கு உள்ள வேலை இல்லாதவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த வேலைக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நேஷனல் அடிக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை பரிசாக கொடுக்கலாம். ஒரு ஸ்பான்சர்ஸ் கொடுக்கலாம். ஸ்பான்சர்ஸ்லாம் கிடச்சிச்சின்னா நாங்கள் இன்டர்நேஷ்னல் சாதாரணமாக அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். அது இல்லாமல் அந்த ப்ரொமோஷன்ஸு,
அந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ட்ராவல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக பண்ணி கொடுத்தா நாங்களும் ஒலிம்பிக்கில் அடிக்கிறது ரொம்ப நாள் ஆகாது, சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடுவோம். ஏன்னா 3 வருஷத்தில் நாங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 150 கிலோ அந்த லெவலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அந்த லெவலுக்கு தூக்குறதுக்கு இவ்வளோ இருக்கும்போது எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸு, ஸ்பான்சர்ஸு, மாஸ்டர்ஸு எல்லாருமே எங்களுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எங்களுக்கு எங்களுக்குன்னு சில கோரிக்கைகள் இருக்குது, அதெல்லாம் நிறைவேற நல்லாயிருக்கும். அதான் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை, இது மெயினாக நேஷ்னல் அடிக்கிறவங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். அப்புறம் ப்ரொமோஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் இந்த பாரா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாடு பாரா இதில் வந்து இந்த ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ சப்போர்ட் பண்ணுறவங்க சாரதி அண்ணாவும் சரி, கணேஷ் மாஸ்டரும் சரி, சூப்பராக பண்ணுறாங்க. அவங்க இல்லைன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் யாரும் நடத்த முடியாத மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. சரிங்களா, இது கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தி எங்களுக்கு நிறையா பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். தமிழ்நாடு பாரா ஒலிம்பிக் அசோசியேஷன் ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். தமிழ்நாடு பாரா விளையாட்டு சங்கத்தில் பவர் லிஃப்டிங் டிவிஷனோட கோஆர்டினேட்டராக இருக்கும், சென்னை டிஸ்ட்ரிக்டோட செக்ரட்டரியாக இருக்கும். இது எங்களோட 3வது ஆண்டு சக்ஸஸ்ஃபுல்லான பேரா பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப். முதல் ஆண்டுலேருந்து நாங்கள் நடத்தினதில் முதல்ல ஒருத்தர் வந்து வெள்ளி பதக்கம் வென்றார். அடுத்த ஆண்டு வந்து 3 பதக்கங்களை நாங்கள் நேஷ்னல்ஸ் வின் பண்ணோம். இந்த வருடம் நிச்சயம் குறைஞ்சது ஒரு 5 மெடலாவது எடுப்போம்னு நம்புகிறோம். இதை நடத்துறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண தமிழ்நாடு பேரா விளையாட்டு சங்கத்துக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக எங்களோட துணை பொதுச் செயலாளர் திரு கிருபாகர ராஜா அவர்களுக்கு மற்றும் எங்களோட பிரசிடெண்ட் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் இதில் எங்களுக்கு வந்து நிறையா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரோட ஒரே வேண்டுகோள் வந்து ஒன்றே ஒன்றாக தான் இருந்தது, நிச்சயமாக இதில் வின் பண்ணுறவங்க நேஷ்னலில் வின் பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்புன்ற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் எல்லோரும் இன்னி வரைக்கும் நம்பி விளையாடிட்டுருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் இன்னும் நிறைய பிளேயர்ஸை உருவாக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். அதாவது அந்த ப்ராமிஸை தான் பிளேயர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாக இது அமைஞ்சால் நாங்கள் இன்னும் நல்ல பிளேயர்ஸை உருவாக்குவோம். இந்தியாவுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல தங்கப்பதக்கத்தை எங்களால் பேரா பவர் லிஃப்டிங் மூலிமா வாங்கி தர முடியும். இதை சப்போர்ட் பண்ணுற பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. வணக்கம், என்னோடய பேர் டாக்டர் ஸ்ரீமதி கேசன், ஃபவுண்டர் சிஇஓ ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா. நாங்கள் வந்து விண்வெளி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், உலகத்துலேயே மிகச்சிறிய செயற்கைக்கோள் அமைச்சிருக்கோம். ஆனால் அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ இன்றைக்கி இந்த விழாவை பார்த்தோன்னா மனசுக்கு அவ்வளோ ஒரு நிகழ்ந்து போய் நின்றுட்டுருந்தேன். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளால் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு எல்லோருக்குள்ளேயும் மனசில் இருக்கும். ஏதோ அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து ஒதுங்கி போய் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அவங்க வந்து சமுதாயத்துக்குள்ளே இப்படி ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி நடந்த இந்த சாம்பியன்ஷிப்பை பார்த்து ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். அவங்கள நீங்கள் வந்து நம்ம சமுதாயத்துக்குள்ளே இணைஞ்சுக்கணும் அவங்கள. அண்ட் இந்த சாம்பியன்ஷிப்பில் ஜெயித்தவங்க அடுத்தது நேஷ்னல்ஸ் போக போகிறாங்க. இது கடந்த 3 வருஷமாக நடந்துகிட்ருக்கு, ஆனால் நிறைய ஆடியன்ஸ் வரல. ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்து அவங்கள ஊக்க வச்சு மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு உத்வேகமான ஒரு ஸ்போர்ட்டில் வந்து அவங்களால சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணுற இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஊக்கம் கொடுக்கணும். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் எல்லோருக்கும். ஒரு ஒருத்தரோட லிஃப்ட்டும் நீங்கள் பார்க்குறப்ப நிஜமாக கண்ணில் தண்ணி வரும். இவங்களால முடியுமான்னு நம்ம நினைப்போம். 65 கிலோஸ் எல்லாம் அப்படியே சும்மா அசால்ட்டாக தூக்குறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு தெரியல. பட் நிஜமாகவே காட் பிளெஸ் எவ்ரிபடி. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தீப்பொறி இருக்குது. அந்த தீப்பொறியை வெளியே கொண்டு வரது வந்து எப்படி அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி எடுத்துக்காட்டாக இவங்க வந்து சாதிச்சு காமிச்சிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு.